சி ராமதாஸ் என் பேர். என்னுடைய பெயர் வந்து சி ராமதாஸ். ஊர் வந்து நான் வந்து பிறந்தது சேந்தங்குடி, மயிலாடுதுறை தாலுக்கா. சிறு வயதிலேயே வந்து நான் சமுதாய சிந்தனையோடு வந்து 1978 வெளியில் வந்துவிட்டேன். அதுக்கு பிறகு வந்து சமுதாயத்தில் தப்பு ஒழிப்பு போராட்டத்தில் தப்பு ஒழிப்பு போராட்டம் நடத்தி அதில் வந்து சிறுவர் சிறைக்கு நான் சென்றேன். எங்கள் அப்பா வந்து முன்னாள் இராணுவ வீரர். அந்த சமயத்தில் அவங்க புரட்சிகரமாக இருந்ததால் எனக்கும் அந்த மாதிரி சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய சிந்தனையோடு நான் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும், இழிவு வேலைலாம் செய்கிறானே, மாடு புதைக்கிறான், பணம் சுடுறான், தப்படிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சிறு வயதிலே வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருந்தது. அந்த தாக்கத்தில் அதெல்லாம் வந்து நான் வந்து ஒழிக்கணுங்கிறதுல சிறு வயதிலே வந்துட்டேன். சங்கடமான நிலைகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுல சமுதாயத்தில் ஏதானும் செய்யணுங்கிற மாதிரி நான் சிறு வயதிலே வேகமான ஒரு துடிப்போடு வெளியில் வந்தேன். அதுக்கு பிறகு 1982 வந்து மயிலாடுதுறையில் தலைவர் முத்துசாமி அவர்களோட அவர்களுடைய பின்தொடர்ந்து அவரோட நான் வந்து சமுதாய பணி செய்ய ஆரம்பித்தேன். அவர்கள் மூலமாக எனக்கு வந்து ஐயா ஆல் இண்டியா சேர்மன், முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர், 3 பீரியட் எம்பியாக இருந்தவங்க, சிதம்பரம் தொகுதி எம்பி, எழும்பூர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்தவங்க இளைய பெருமாள் ஐயா அவர்களோட நான் பயணித்து அந்த அவங்க ஆரம்பித்த செடுலன விடுதலை இயக்கத்தில் வந்து மாவட்ட இளைஞரணி தலைவராக நான் பொறுப்பெடுத்தேன். அதில் செயல்பட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் 1989 வந்து இந்திய மனித உரிமை கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியில் வந்து என்னை மாவட்ட தலைவராக தேர்வு செஞ்சு அதில் நான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தேன். அவங்களோட தமிழ்நாடு பூரா நான் பயணித்தேன். அவங்களுக்கு உறுதுணையாகவும் இருந்தது. கட்சி நடத்துகிற வகையில் என்னை பார்த்துட்டு மாநில இளைஞரணி தலைவராக எனக்கு பொறுப்பு கொடுத்து தமிழ்நாடு பூரா எனக்கு நான் கட்சி வேலை செய்கிற மாதிரி ஐயா இளைய பெருமாள் என்ன செயல்படுத்தினாங்க. அந்த வகையில் நான் இருந்து செயல்பட்டுக்கிட்டு வந்தேன். அதுக்கு பின்னர் வந்து அவங்க காலங்களுக்கு பிறகு தமிழக மனித உரிமை கட்சின்னு ஆரம்பித்து நான் டெல்லியில் வந்து டிஎன் சேஷன் அவர் இருக்கிற போது அதை பதிவு கட்சியாக கொண்டு போய் அதை சேர்த்து தமிழக மனித உரிமை கட்சியை நடத்திக்கிட்டு வர்றேன் இப்போது. அதுக்கு பிறகு மயிலாடுதுறை மாவட்டத்தில் கலெக்டர் கமிட்டியில் என்ன நிறைய பொறுப்புகளை கொடுத்து மாவட்ட விஜிலன்ஸ் கமிட்டி, மாவட்ட ஆதர நலக்குழு, மாவட்ட கொத்தடிமை ஒழிப்பு கமிட்டி, இது போன்ற கமிட்டிகள் எல்லாம் என்ன போட்டு மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்க. அதில் நான் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். சமுதாயத்தில் வந்து ஒரு அங்கீகாரத்தோடு செயல்படணும்னு பெருமளவுக்கு நம்ம போராட்டங்கள்லாம் எடுத்து செயல்படுத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் இப்போ தற்போது உள்ள நிலைமையில் சரியாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதில் பலவிதமான போராட்டங்கள் அப்போவே நந்தனார் பிறந்த ஊரில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு 30 போராட்டம் நடத்தி 30 விழா நடத்தினது. அதுக்கு பிறகு மயிலாடுதுறையில் வந்து 1988 ஒரு மிகப்பெரிய மாநாடு, அந்த மாநாடு சமுதாய மாநாடு நடத்தினது. அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி 1984 பிரகாஷ் அம்பேத்கர் பேரனை அழைச்சி ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தினது. இது போன்ற மாநாடுகள் எல்லாம் நடத்தினது, பொதுக்கூட்டங்கள் நடத்தினது, சமுதாயத்துக்கு என்னென்னலாம் இடர்பாடுகள் இருந்ததோ அதெல்லாம் போய் அந்தந்த கிராமத்தில் களைஞ்சி அதுக்காக பல போராட்டங்கள் எடுத்து சிறை சென்றது. இது போன்றதெல்லாம் நிறைய நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் இப்போ வரல ஒரு சிறப்பான போராட்டங்களாக பண்ணிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஐயா இளைய பெருமாள் அவர்கள் பல போராட்டங்களை நாகப்பட்டினம், திருவாரூர், இது போன்ற சீர்காழி, தஞ்சாவூர், இது போன்றெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிறப்பாக செயல்பட்டு நம்ம வந்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மயிலாடுதுறை மாநாட்டில் வந்து கீழவெண்மணிலிருந்து ஜோதி, கீழவெண்மணி நினைவாக ஜோதி எடுத்து அந்த ஜோதியை கொண்டு வந்து மயிலாடுதுறையில் சேர்த்து அதில் ஒரு மிகப்பெரிய சிறப்பை பெற்றது. அதே போன்று தஞ்சாவூர் மாநாட்டில் மாநாடு நடக்கும்போது கீழவெண்மணிலேருந்து ஜோதி எடுத்து அதை வந்து சிறப்பான முறையில் ஜோதி எடுத்துகிட்டு போய் அதில் ஒரு சிறப்பு பெற்றது. அதுக்கப்புறம் சென்னை மெரினா கடற்கரையில் வந்து ஒரு பெரிய தமிழ்நாடு அளவுக்கு செடுலின விடுதலை இயக்கத்தின் சார்பாக ஒரு மாநாடு, அந்த மாநாட்டில் கன்னியாகுமரியிலிருந்து தாகி இமானுவேல் சேகரன் நினைவாக ஜோதி எடுத்து
பல மாவட்டங்களை கடந்து சென்னைக்கு அந்த ஜோதியை கொண்டு போய் சேர்த்து அதில் பதக்கங்கள் போன்ற ஒரு மிகப்பெரிய பாராட்டோடு அதை பெற்றது. இப்படி பல்வேறு போராட்டங்களில் நம்ம கலந்துக்கிட்டு சமுதாயத்தில் வந்து இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். சமயத்து இன்றைக்கும் எங்கேயும் இடர்பாடுகள் வந்தாக்க செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதே போன்று ஜாதி வெறி இல்லாமல் மற்ற சமுதாயங்களுக்கும் நம்மால் முடிஞ்சவரை ஒரு மிகப்பெரிய உதவிகளை அவர்களுக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஜாதி வெறி இல்லாமல், ஜாதி ஒரு மனிதனுக்கு பற்று இருக்கலாம் ஆனால் வெறி இருக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய கொள்கை கோட்பாடு. அதில் அந்த முறையில் இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். விருது அம்பேத்கர் விருது எனக்கு டெல்லியில் கூப்பிட்டு விருது கொடுத்தாங்க. ஆல் இண்டியா விருது, அது சேவைகளை பாராட்டி ஒரு மிகப்பெரிய விருதாக எனக்கு கொடுத்தாங்க. அதே போன்று மயிலாடுதுறை ஏவிசியில் இங்கே நம்ம சிறப்பாக செயல்படுறோம்னு சேவை சுடர் விருது மயிலாடுதுறையில் முன்னாள் அமைச்சர் மதிவான் யு மதிவாணன் அவர்களும் எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்து அப்போ விருது கொடுத்தது, அந்த விருதை பெற்றிருக்கிறோம். முதலமைச்சர் தலைவர் ஐயா கலைஞர் இருக்கிற போது அவங்க வீட்டுக்கும் போய் அவங்கள பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களிடம் நான் எம்எல்ஏ சீட்டு கேட்டு அவங்கள போய் சந்தித்து பேசியிருக்கிறேன். அதற்கு பின்னால் வந்து அவங்க முதலமைச்சர் ஆன பிறகு நான் வாய்ஸ் கார்டன் போய் அவங்களோட பேசியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், மத்திய அமைச்சருங்க, தலித் ஏழுமலையை பார்த்து பேசியிருக்கிறேன். மத்திய அமைச்சராக இருக்கும்போது மரியாதைக்குரிய ஐயா ஜி கே வாசன் அவர்களை பார்த்து பேசியிருக்கிறேன். அப்புறம் தலைவர் புரட்சி வீரர் அவர் வைகோ அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறேன். எல்லாம் சமுதாய பணிகள் குறித்து நிறைய பேசியிருக்கிறோம். இது போன்ற நிலைமையெல்லாம் எடுத்து பண்ணியிருக்கிறேன். சிறு வயதிலே வந்து சமுதாயத்தில் நிறைய இடர்பாடுகள், ஜாதிய கொடுமைகள், ஜாதிய புறக்கணிப்பு, ஆண்டான் அடிமை, இழிவான ஒரு வழிநடத்துதல், ஏற்றவன் தாழ்ந்தவர்கள் என்ற அந்த நிலை, அதற்கு பின்னால் வந்து உங்களுக்கு புணம் சுடுதல், ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் வந்து புணம் புதைக்கணும், புணத்தை சுடணும், மாடு புதைக்கணும், இந்த எழுவு சொல்ல போகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் சொல்லணுங்கிற மாதிரி நிலை இருக்கும்போது அது மாறணும். அந்தந்த ஜாதியிலேயே அவர்கள் வேலையை, இழிவான வேலைகளை அவங்களே செஞ்சுக்கணும் அப்படிங்கிற முடிவை நான் எடுத்தேன். அது போன்ற நிலைப்பாட்டுகளில் வந்து கடலூரில் வந்து ஐயா மரியாதைக்குரிய டாக்டர் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் இருக்கிற போது ஐயா இளையபெருமான் நாங்கள்லாம் சேர்ந்து போய் இந்த ஒப்பந்தமே ஒன்று கையெழுத்தாகிருக்கு, அவங்கவுங்க இழிவு வேலைகளை அவங்கவுங்களே செஞ்சுக்கிறது, அவங்க வீட்டில் அவங்க ஜாதியில் இறந்துட்டாங்கன்னா அவங்களே போய் புதைச்சிக்கணும், அவங்களே எழுத சொல்லிக்கணும், அவங்களே பாடக்கட்டணும், ஏன்னா இது வந்து யாரையும் கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கக்கூடாது அந்த மாதிரி இழிவு வேலைகளை அப்படிங்கிற மாதிரி முடிவெலாம் எடுத்து அதை அவங்கள்ட்டே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து பண்ணியிருக்கிறோம் நாங்கள் 1989. அந்த ஜாதி நிலைப்பாடுகள், ஏற்றத்தாழ்வு, ஜாதிய கொடுமைகள், ஆவண கொலைகள் இதெல்லாம் வந்து இந்த விஞ்ஞானம் வளர்ந்த காலங்களில் இனிமேல் இருக்கக்கூடாது, அந்தந்த ஜாதியில் இருக்கிறவர்கள் மன உணர்வோடு எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு செயல்படணும், எதையும் வந்து பாகுபாடு பண்ணி பார்க்கக்கூடாது என்பதே என்னுடைய கருத்தாக இருக்குது. கேட்டேன், அம்மையார் மரியாதைக்குரிய இரும்பு மங்கை ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அவங்ககிட்ட போய் எம்எல்ஏ சீட்டெல்லாம் கேட்டோம், கிடைக்கல. அதுக்கு பிறகு தேர்தல் காலங்களில் வந்து பணம் இருக்கிறவர்கள் பணமும் ஜாதியுமாக இப்போ வந்துட்டதால் நம்மெல்லாம் வந்து எலெக்ஷனை விரும்பாத ஒரு நிலையை இருந்துகிட்ருக்கிறோம். என்னுடைய நிலைப்பாட்டில் வந்து ஆரம்பங்கள்லேருந்து வந்து ஏற்றத்தாழ்வுகளை முறியடிக்கணுங்கிறது மட்டுமே நோக்கமாக இருந்தது. அதில் நான் வெற்றி கண்டிருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் வராதுக்கு முன்னதாகவே என்னுடைய செயல்பாடுகள் சிறு வயதிலிருந்தே ஆரம்பித்து இந்த பகுதிகளில் மயிலாடுதுறை டவுன்லேயே நான் அலுவலகங்கள் அமைத்து அங்கிருந்து பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கும் கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கும் மிகப்பெரிய அளவிற்கு நான் உறுதுணையாக இருந்து அவர்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு மிகவும் நான் துணையாக இருந்து அவர்களை வளர்த்திருக்கிறேன். அந்த வகையிலே அவர்களெல்லாம் இன்றைக்கு பெருமளவிற்கு ஒரு வழக்கறிஞராகவும்
ஒரு ஆசிரியராகவும் ஒரு காவல்துறை அதிகாரியாகவும் இன் பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய அளவிற்கு நான் அவர்களை உருவாக்கியிருக்கிறேன். அந்த வகையிலே இன்றைய சூழ்நிலையிலே பல்வேறு பகுதிகளிலே நான் உருவாக்கியவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்களாகவும் கவுன்சிலர்களாகவும் இன்னும் பெருமளவிற்கு அவர்களெல்லாம் வளர்ந்து சமுதாயத்திற்கு அவர்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்கின்ற போது மிகவும் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. கஷ்டமான வேலைகளெல்லாம் நான் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அதற்காக திட்டம் வகுத்து அதை நான் சிறப்பாக செயல்படுத்தி வந்திருக்கிறேனே தவிர அது பெருமளவிற்கு எனக்கு ஒரு கஷ்டமான வேலையை அது கஷ்டமாக நினைத்ததே இல்லை. அந்த வகையிலே எல்லாத்துலேயும் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக தூக்கம் என்பதே இல்லை, சரியான வேலைக்கு சாப்பாடு என்பதும் இல்லை, நேரம் காலம் சமயம் சந்தர்ப்பம் என்பதே இல்லாமல் ஒரு 20 ஆண்டு காலம் அதற்கு முன்னதாக கடுமையாக உழைத்த காலங்கள். அதற்கு பின்னதாக தான் ஒரு குறிப்பிட்ட மாதிரி சாப்பிடுவது தூங்குவது என்ற நிலை உருவாகினது. மயிலை எக்ஸ்பிரஸின் மூலமாக என்னை நீங்கள் ஒரு சிறந்த பேட்டி கண்டு அதை வெளியில் கொண்டு வருவதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.